ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஒரே ராசியில் பிறந்த இருவர், அதாவது ஒரே ராசியில் பிறந்தவங்க திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இருமணம் இணையக்கூடிய அந்த திருமணம் அப்படிங்கிற மிகப்பெரிய பந்தத்தில் வந்து எவ்வளவு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திருத்தமான வகையில் பொருத்தம் பார்க்குறோம், நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம், ஜாதக பொருத்தம் பார்க்குறோம், நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, திதி பார்த்து, பிறந்த தேதி பார்த்து, லக்கணம் பார்த்து நல்ல முகூர்த்தத்தை தேர்வு செய்கிறோம். இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது இருவருமே வந்து ஒருவருக்கொருவர் மனப்பரிமாற்றம் இருந்து மன ஒற்றுமை இருந்ததுன்னு வைங்களேன், ஒரே ராசியாக இருந்தால் கூட திருமணம் செய்யலாம். எந்த மாதிரி அனைவருமே ஒரே ராசியில் உள்ளவங்க திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. ஒரு சில ஜாதகங்கள் பொருந்தி வரும். ஒரே ராசியில் பிறந்தவங்க திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கும்போது, அதாவது அம்சம், நவாம்சம், திரேகானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், இந்த மாதிரி நிலைகளெல்லாம் மாறுபடும். இந்த நிலைகளை கவனித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இருவருடைய ஜாதகத்தை வந்து சப்தம பார்வையாக நம்ம எடுத்து கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதில் இருவருமே ஒன்று சேரலாமா, திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறத உங்களுடைய, அதாவது அந்த ஒரே ராசியில் பிறந்த இருவருடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது தான் உறுதியாக சொல்ல முடியும். மேலோட்டமாகவே நம்ம ஒரே ராசியில் பிறந்தவங்க திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அல்லது சாஸ்திரம் ஏன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி வச்சிருந்தது அப்படின்னா, ஒரே ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி வந்தாலும், அஷ்டம சனி வந்தாலும், ஜென்ம சனி வந்தாலும் ஒரே மாதிரியே தான் வரும், ஒரே நேரத்தில் வரும். அப்போ குடும்பத்தில் இருவருமே வந்து தத்தளிக்கக்கூடிய, தடுமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்ங்கிறதுக்காகத்தான், ஒருவருக்கு ஏழரை சனி வரும்பொழுது இன்னொருவருக்கு யோக காலம் இருந்தது அப்படின்னா குடும்பத்தை வந்து சமமாக சமநிலையாக நடத்தி செல்ல முடியுங்கிறதுக்காக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரே ராசியில் பிறந்தவங்க திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு, அதுதான் சாஸ்திரத்துடைய சிறப்பு. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் அந்த சிறப்பான முடிவை கையில் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன்.